ஞானி என்பவர் அறிந்ததும் அறியாமலும் என்ற தலைப்பில் எழுதிட்டு வரார். வராரா ஆனந்தோடன் படிப்பீங்களா? ஞானின்னு ஒருவர் நல்ல சிந்தனையாளர் எழுதிட்டு வர, அதில் இந்த மாதிரி உண்மையெல்லாம் போட்டு உட உடனே உடைக்கும். இதில் எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம மனசில் வந்து ஏதோ நான் மட்டும் சுத்தம், நான் மட்டும் நல்லவன், இதெல்லாம் ஒன்றும் சரியில்லை, குற்றம் பார்க்கணும், குற்றம் பார்க்க வேண்டாம், குறையுண்டோ குற்றமுண்டோ எதுவுமே இல்லை, அப்படியே பக்கத்து வீட்டில் ஏதாவது ஒன்று நடந்தது தப்பாக நடந்ததாக எடுத்துக்கிட்டாலும் அது தப்பு இல்லை, அது அப்படி தான் இருக்கும், கண்டுக்காது. நாம் கண்டுக்கிறது மட்டும் இல்லை, சொல்லிகிட்டே இருக்கிறோம் எல்லாத்துட்டும். அவங்கள அசிங்கமாக்குறதுல நமக்கு ஒரு மகிழ்ச்சி. ஈனப்பிறவி, ஈனத்தனம். பக்கத்து வீட்டு பொண்ணு ஏதோ ஒரு பையனுக்கு கடிதம் கொடுத்துட்டா அன்னைக்கு நமக்கு முதல் வேலை என்ன? அதை தெருவு பூரா சொல்லணும், ஈனத்தனமாக இல்லையா? இங்கே தான் நாம் திருத்திக்கொள்ளணும். நம்மளோட செயல் திருத்தம் எதுவும் தவறல்ல, அது அப்படித்தான், அதனால் ஒரு பெரிய தவறல்ல அப்படின்னு நம்ம திருத்திக்கிட்டு வாய மூடணும். அது நடந்தால் நடந்துட்டு போட்டோம், அதை பற்றி நமக்கு என்ன தப்போ சரியோ, அது விளைவு அவங்க செயல், அவங்க விளைவு, நமக்கு என்ன இருக்கு? இப்படி நம்முடைய இல்வாழ்வில் இல்வாழ்வு யோக வாழ்வாக மாற வேண்டுமானால் எல்லாவற்றையும் அதனதன் நிலையில் ஏற்றுக்கொள்கிற பண்பு எனும் அன்பை, அன்பு செய்தல், அன்பு செய்தல்னா செய்கிறதல்ல, அன்பு எப்படி போட்டு செய்கிறது, இட் இஸ் நாட் மெட்டீரியல், இட் இஸ் ஸ்பிரிச்சுவல். அன்பு செய்தல் என்றால் ஏற்பு, சும்மா இருத்தல், நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருத்தல். இன்றைக்கி சாம்பாரில் உப்பு அதிகமாக பரவாயில்ல, ஏற்றுக்கொள்ளுதல், தெரியாமல் போட்டாங்க ஏற்றுக்கொள்ளுதல், அது அன்பு செய்தல். மனைவியை கூப்பிட்டு சண்டை போடுறதோ அல்லது நல்ல செய்தாங்கிறதுக்கு பாராட்டுறதோ அது அன்பு செய்தல் அல்ல. அப்பவும் ஏன் இவர் பாராட்டுறாரு, நாளைக்கு இதே மாதிரி நல்லா செய், எதிர்பார்ப்பு வந்து போச்சு. அதனதன் நிலையில் அந்தந்த நிகழ்ச்சியை, அந்தந்த மனிதர்களை அதனதன் நிலையில் ஏற்றுக்கொள்கிற பண்பைத்தான் அன்பு என்று சொல்லுகிறோம். அத்தகைய பண்பை நாம் சிறுக சிறுக வளர்த்துக்கணும், இதுதான் அன்பு. மீதெல்லாம் என்னெல்லாமோ செய்துட்ருக்குறோம், அதெல்லாம் செய்யாட்டாலும் பரவாயில்ல, அன்பு செய்யினார். ஆனால் அன்பு செய்யக்கூடியதில் மீதெல்லாம் செய்யக்கூடியது, அந்த முரண்பட்ட ஒரு வாக்கியம் இருக்குது பாருங்கள். செய்யக்கூடியதெல்லாம் செய்யாதீங்கன்னார், செய்ய முடியாததை செய்யுங்கிறார். அன்பு செய்யக்கூடியதல்ல, ஆனால் விதைப்பது செய்யக்கூடியது. ஆகவே செய்யக்கூடியதை செய்யணும், செய்யக்கூடாததுங்கிறது அன்பு என்பது செய்யக்கூடாதல்ல, செய்ய முடியாதது, அது ஒரு ஏற்பு, ஒரு அடாப்டபிலிட்டி, ஒரு அக்செப்டன்சி. அது எங்கே நடக்கும்? இங்கே தான் நடக்கும். இதில் ஒரு பியூட்டி என்ன தெரியுமா உங்களுக்கு? யாரிடமிருந்து அன்பு வருதோ அவருக்கு தெரியாது நான் அன்பு செலுத்துகிறேன், ஏன்னா அன்பை பற்றி தெரியாது சொல்ல பாருங்கள். இதில் அன்பில் இன்னொன்று, அதான் மகரிஷி அறிந்தது சிவம் மலர்ந்தது அன்பு. நீ மலர்ந்ததுன்னு சொல்ல காரணம், மொட்டு மலருது, வாசனையே கொடுக்குதா கொடுக்கலையா? கொடுக்கலை, தானாக வருது, மலருக்கே தெரியாது நான் வந்து வாசனையை பரப்புறேன்னு மலருக்கு தெரியாது, தெரியுமா? ஆனால் மலர் வாசனை கொடுக்குது என்று யாருக்கு தெரியும்? அதை பயனடைந்தவர்களுக்கு. அதே மாதிரி ஏற்றுக்கொண்டிருக்கிறார் இல்லையா, ஏற்கப்பட்டார்கள் இல்லையா, ஏற்கப்பட்டவர்களுக்கு தான் தெரியும் இவர் என் மீது அன்பு செலுத்துகிறார், இவருக்கு தெரியாது. இவர் என்ன செய்தார்? ஏற்றுக்கிட்டார், ஜஸ்ட் அக்செப்ட், அன்பு செலுத்தலை, அக்செப்ட் பண்ணிக்கிட்டார். யாரை அக்செப்ட் பண்ணாரோ அவங்களுக்கு தெரியுது இவர் என் மீது அன்பு செலுத்துகிறார், பயனடைந்தவர். அப்போ அன்பு யாரிடமிருந்து வெளிப்படுகிறதோ அவருக்கு அன்புனா தெரியவே தெரியும், அது பெரிய பியூட்டி. இதுக்கு பேர் தான் ஸ்பான்டேனியஸ், வித்தவுட் எஃபர்ட், வித்தவுட் கண்டிஷன், ஸ்பான்டேனியஸ், எந்த நிபந்தனையும் இல்லாமல், எந்த முயற்சியும் இல்லாமல், மொட்டு எந்த முயற்சியும் செய்யாமல் மலர்ந்து, எந்த முயற்சியும் செய்யாமல் வாசனை கொடுத்ததோ, அதே போல் ஏற்புத்திறனை பெற்றவர்களுக்கு அன்பு செலுத்துதுன்னா என்னன்னே தெரியாது, ஆனால் அவரிடம் இந்த அன்பு வந்து கொண்டே இந்த இடத்துக்கு நாம், இது வற்புறுத்தி வரக்கூடியது அல்ல. சிந்தனை தவம், சிந்தனையும் தவமும், சிந்தனையோடு தவம், தவத்தோடு சிந்தனை. இன்னைக்கு காலையில் கூட நாம் பஞ்சபோத நவர் தவம் செய்தோம், சங்கல்பம் சொன்னோமா, கவனிச்சிங்களா, வாழ்த்து சொன்னோமா, ஏன் அந்த தவம் சிந்தனையோடு கூடிய தவமாக கிடைக்கிற மாறி போச்சு. தவம் சிந்தனையோடு கூடிய தவமாக இருந்ததா இல்லையா? இப்போ காலையில் செய்தோம், தவமும் செய்யலை சிந்தனையும் செய்யலை, கவனிச்சிங்களா? சும்மா இது ஒரு கோணம், தவமும் செய்யலை சிந்தனையும் செய்யலை, சும்மா இருந்தோம். சும்மா இருப்பது என்பது முயலாது இருப்பது,
எங்கு முயற்சி இல்லையோ அங்கு ஸ்பான்டினிட்டி. ஸ்பான்டினிட்டினா என்ன? சுயம்பு, சுயம், வித்தவுட் எஃபர்ட் வெளிப்பட்டுரும். எங்கு சும்மா இருக்கிறோமோ முற்றிலும் அங்கு இருப்பது வெளிப்படும். ஏதாவது செய்தால் இருப்பது உள்ளே இருந்துடும். அணையை கெட்டுனா தண்ணீர் நின்று விடும், அணையை கெட்டலைனா தண்ணீர் ஓடிடும். தட் இஸ் ஃப்ளோ, யூ ஹவ் டு அலோவ் த ஃப்ளோ. நாம் சும்மா இருக்கிறோம், அலோவ் பண்ணுறோம். எதை? உள்ளிருக்கிறத அலோவ் பண்ணுறோம் வெளிப்படுவதற்கு. எதையாவது சிந்திக்கிறோம், செயல் செய்கிறோம், பூட்டி வச்சிடறோம். அடக்கம் அமரர்கள் உயிக்கும். அடக்கம்னா சும்மா இருக்கிறோம், அது வெளிப்படுது. நீங்கள் சும்மா இருந்தால் அது வெளிப்படும், நீங்கள் ஏதாவது செய்தால் அது அடங்கியே இருக்கும். இப்போ சும்மா இருக்கலாமா? சும்மாவும் இருக்கணும், சிந்தனையும் செய்யணும், தவமும் செய்யணும், எல்லாம் பண்ணிட்டு வந்தால் ஒரு நாளைக்கு என்ன நடக்கணுமோ அது நடக்கும். என்ன நடக்கும்? ஒரு நாளைக்கு என்ன நடக்கணுமோ ஒன்று. என்ன நடக்கும்? யாராவது ஒருத்தர் கொஞ்சம் சத்தமாக சொல்லு. ஆனந்தம், ஏகம், ஆனந்தம், அதெல்லாம் ஒன்று தானே. என்ன நடக்கும் தெரியுமோ ஒரு நாளைக்கு? மரணம். என்ன மரணம்? நானுக்கு மரணம் நடக்கும். எனக்கு இல்லை, நானுக்கு மரணம், அதுவே எனக்கு பிறப்பு. நானுக்கு மரணம், அதுவே எனக்கு பிறப்பு. எனக்குன்னா யாரு? ஏகம். ஏகம் எங்கே பிறக்கிறது? எங்கு நான் மரணத்தை அடைகிறதோ. இப்போ நாமெல்லாம் என்ன ஆகணும்? மரணம் அடையணும். அச்சம் வருதா? இல்லை. அஞ்ச வேண்டாம். இந்த நான் போலி, நிழல், நிஜமல்ல. நிழல் மறைந்தால் நிஜம். அவன் நிஜமாக நீங்கள் பிறந்து, நிஜமாக நீங்கள் வாழ்ந்து, நிஜமாக வாழ்ந்து கொண்டே இருந்து நித்திய வாழ்வு பெற்று, நித்திய புருஷார்த்தத்தை உணர்ந்து, நித்தியன் என்ற பதம் அடைந்து. நித்தியன், நித்தியன் யாரு? பீயிங், சுப்ரீம் பீயிங், நித்தியன், பிறப்பு இறப்பற்ற நித்திய புருஷார்த்தம் என்ற நித்திய நிலை அடைவதற்கு அனித்தியமாக இருக்கிற நானை கொண்டுவிட வேண்டும். நான் என்பது அனித்தியம். நேற்று இருந்தது, நேற்று இருந்த நான் இன்றைக்கு இல்லை, நேற்று இருந்த எண்ணம் இன்று இல்லை, இன்று இருக்கிற எண்ணம் நாளை இல்லாமல் போகும். நான் அனித்தியன். இப்போ இருக்கிற நான் உண்மையான நான் நித்தியன். அந்த நித்தியார்த்தம் என்ற நிலையை நாம் அடைவதற்கு நீங்கள் பல கோணங்களில் சிந்திக்கணும், பல நேரங்களில் சிந்திக்கணும். அன்றாட வாழ்க்கையில் நடக்கிற நிகழ்ச்சிகளை சந்தித்து அதை சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டால் மனதில் மாற்றம் நிகழும். கொஞ்சம் கொஞ்சமாக, உடனே மலர்ச்சி அல்ல. மொட்டு கூட உடனே மலர்ந்து விடாது. மொட்டுலேயும் ஒரு வளர்ச்சி இருக்கு. கொஞ்சம் சின்ன மொட்டு, அப்படியே வளர்ந்து பெரிய மொட்டு. அப்போ மொட்டுக்குள்ளே என்ன நடக்குது? ஒரு ப்ராசஸ். எதற்கு? விரிவதற்கு. மொட்டு பெரிய மொட்டாக ஆகி ஒரு குறிப்பிட்ட நல்ல சடத்தில் பூ பிஞ்சு பிடிக்குது, காயாகுது. எதற்கு? கனிவதற்கு. எதற்கு கனியணும்? உதிர்வதற்கு. அப்போ நாம் ஏன் கனியணும்? உதிர்வதற்கு, சாவதற்கு. எதனுடைய சாவிற்கு? இந்த நான் சாவதற்கு. காடினாங்க காலையில், பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தோம். அதுக்கு முந்தின வரி என்ன? பழுத்த நிலை வரும் வரை நீ நான் என்றோம். நீ சின்ன ஜாதி, நான் பெரிய ஜாதி. நீ ஏழை, நான் பணக்காரன். நீ படித்தவன், நான் படிக்காதவன். நீ நான் என்றோம்னு என்ன அர்த்தம்? நீன்னு சொல்கிறதில்ல. ஏ, எட்ட நில்லுப்பா, கீழ் ஜாதி. அப்போ அவனை வெளியில் அனுப்பு. இவனை அவனை உள்ளதில்ல. நீ நான் என்றோம் பதம் அடைந்தோம். பதம்னா என்ன? இப்போ கனி, டிட்டாச்மெண்ட் வந்து போச்சு, உதிர்ந்து போச்சு. நான் இல்லை, ஒன்றானோம். நான் நீ இல்லை, ஒன்றானோம். ஆனந்தம், ஆனந்தம் எங்கே இருக்கு? கனிந்து உதிரணும். கனிவதற்கு காய் வேணும், காய்க்கு பிஞ்சு வேணும், பிஞ்சுக்கு பூ வேணும், பூக்கு தண்டு வேணும், தண்டுக்கு வேறு வேணும், வேருக்கு நிலம் வேணும். நிலம் என்பது கனியினுடைய பரந்து விரிந்த ஆழ்ந்த ஒன்று. அதுபோல் நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு வேர் இருக்குது, ஒரு ரூட். அந்த வேறு பிரபஞ்சம் முழுவதும் பரவியிருக்கு, பிரபஞ்சத்திற்கு அப்பாலும் பரவி இருக்குது. இது கனிந்து உதிர வேண்டுமானால் எனக்கு அது வேண்டும். என்னுடைய தொடர்பு எங்கெங்கு இருக்கிறதோ, என் இணைப்பு எங்கெங்கு இருக்கிறதோ, அங்கு வரைக்கும் என் மனம் செல்லுமானால் இது என்னாயிடும்? கனிந்திரும். பதமடைந்தோ ஒன்றானம், அந்த நிலை வரும்போது எல்லாம் ஒன்று, ஏகம். ஏகம் வந்து போச்சுன்னா ஆனந்தம்.
இப்போ இதற்கு எவ்வளவு நாள் எடுக்கணும்? நாள்லாம் எடுக்கக்கூடாது, இன்றைக்கே முடிச்சிடும். ஏன் தெரியுமா? நாளைக்கு அடிக்கடி நான் சொல்லுவேன், நாளைக்கு சூரியன் நிச்சயமாக உதயமாகும். பார்ப்பதற்கு நாம் இருப்போமான்னு தெரியாது, சரிதானே? அதனால் இன்று கொடுக்கப்பட்ட, இப்போது கொடுக்கப்பட்ட, இப்போது நிச்சயமாக இருக்கிற இந்த காலத்தை பயன்படுத்தி கொள்ளணும். இன்றைக்கி சாப்பிட்றீங்க, ஒரு ரெண்டு மணி நேரம் ஓய்வெடுக்க போகிறீங்க, அந்த ஓய்வில் அப்படியே உங்களுக்குள்ளே போங்க. இதெல்லாம் திருப்பி திருப்பி மனசில் ஓட்டுங்க. மனம் பக்குவமா? பக்குவமாதுக்கு தயாராக இருக்குது. உண்மையிலே தெரியுமா உங்களுக்கு, மனம் உண்மையிலே ரொம்ப பக்கத்தில் இருக்குது, ரெடியாக இருக்குது. அதான் ஒன் ஸ்டெப் ஃபார்வேர்டுன்னு சொன்னேன். ஜஸ்ட் ஒன் ஸ்டெப் இஸ் எனஃப். ஏன் தெரியுமா? இந்த இயற்கையினுடைய இறுதிக்கட்ட வெளிப்பாடு மனித மனம். அது சரி, ரெடியாக இருக்குது. எதுக்கு? கனிந்து உதிர்வதற்கு தயாராக இருக்குது. நாம் அதை அலோவ் பண்ணலை. நீங்கள் அதை மட்டும் கொஞ்சம், உங்கள் வீட்டில் என்ன நடந்தாலும், சமுதாயத்தில் என்ன நடந்தாலும், அதிலெல்லாம் அதிகம் கவனம் செலுத்தாமல் முழு கவனத்தையும் முதல்ல உங்கள் மீது செலுத்துங்க. அது தயாராக இருக்குது. நீங்கள் திரும்பி பார்த்துட்டா போதும், விழுந்துடும். மனம் திரும்புங்கள், விழுந்துடும். விழுந்துடும் என்ன அர்த்தம்? நான் அற்றுப்போ. நான் அற்றுப்போன இடத்தில் ஆன்மா பிறக்கும். ஆன்மா பிறந்த இடத்தில் அன்பு செய்தல் இயல்பாகும். இப்போ வேதாத்திரி மகரிஷியும் அவங்க சீடர்களும் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்காங்க? அன்பு செய்துட்ருக்காங்க. அன்பு செய்தல்னா என்ன? ஏற்றுக்கொண்டு எந்த ஏற்பின் மூலமாக தான் பெற்றோமோ அதை பிறருக்கு கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. ஹவு டு லவ் சொல்லிக் கொடுக்குறாங்க. எல்லாருக்கும் காதலிக்க சொல்லிக் கொடுக்க வேண்டியது. உங்களுக்கு காதலிக்க தெரியுமா? காதலிக்க தெரியுமா? என்னங்க தெரியாதுங்கிறீங்க? சினிமாவில் எவ்வளோ காதல் பார்த்துருக்கோம். காதல் செய்வீர், காதல் 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 இல்லையே. இந்த காதல் டுயட் அல்ல, இந்த காதல் வேறு. காதல் செய்ய கற்றுக்கொள். வீட்டில் போய் நீங்கள் உங்கள் மனைவியை காதலிங்க. அன்னைக்கு கணவரை போய் என்ன செய்யுங்க? காதலிங்க. இந்த காதலினுடைய பரிமாணம் வேறு, புதிய பரிமாணம். இந்த காதல் ஏற்பு. உங்கள் மனைவியை ஏற்றுக்கொள்ளும். நல்லால தான் சமைக்க தெரியாது தான், கொஞ்சம் வாய் தான். ஏற்றுக்கொ, உங்கள் கணவரை ஏற்றுக்கொள்ளுது. அவர் கல் போல் கல் நெஞ்சக்காரன், புல் போல் எதுக்கும் ஆகாது. ஏற்றுக்கொள்ளு. அந்த ஏற்பு தான். ஏன்னா நீங்கள் அவரை ஏற்கிறதுனால உங்களுக்கு எந்த நஷ்டமும் இல்லை, அவரை ஏற்றுக்கொள்ளாததுனால எந்த லாபமும் இல்லை. லாப நஷ்டம் இல்லாதது இல்வாழ்வு. இந்த வாழ்க்கையில் லாபமும் இல்லை, நஷ்டமும் இல்லை. ஏன்னா எல்லாம் ஏற்கனவே இருக்குது. பெறுவதற்கு லாபமோ இழப்பதற்கு நஷ்டமோ இல்லாத ஒரு பெரும் நிதி நம்ம மனதில் இருக்குது. தெரியாத ஒரே காரணத்தினால வாழ்க்கையை லாப நஷ்டத்துக்கு உட்படுத்திட்டோம். அழகாக இருக்கிறா லாபம், அழகாக இல்லைன்னா நஷ்டம். பல ஆண்டுகாலமாக மனதில் உதிக்காத உறையாத விஷயங்களெல்லாம் என்றைக்கு கன்னியாகுமரியில் யோக வாழ்வு பயிற்சி ஆரம்பித்தோமோ அன்றிலிருந்து அங்கேயே ஒதுக்க ஆரம்பிச்சது. எப்போ இங்கே உட்கார ஆரம்பிச்சிட்டோமோ அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குது. பேசுகிறோம், வீட்டுக்கு போகிறோம், பேசுனதுக்கும் நான் நடந்ததுக்கும் சம்பந்தமே இல்லை, சரிதானே? ஐயோ இப்படி இருக்கேன், அப்போ என்ன செய்யணும்? நான் காதலிக்க ஆரம்பித்தேன். காதல் செய்வீர் என்று சொல்லிட்டு வீட்டுக்கு போனால் நான் காதல் செய்கிறேன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ காதல் செய்ய ஆரம்பித்தேன். காதலிச்ச பிறகு தான் தெரிஞ்சது வாழ்க்கையினுடைய பரிமாணங்கள். வாழ்க்கையின் பரிமாணங்கள் தெரிய தெரிய தான் புரிஞ்சுது இது ஹவு டு டிஸ்ட்ரிபியூட் இட், ஹவு டு ஷேர் இட். அதுக்கப்புறம் பாருங்கள் ரொம்ப கூட ஆரம்பிச்சிட்டு. அதுக்கப்புறம் நிறைய துன்பச்சூழல். போன ஏழ்ரையில் நிறைய துன்பச்சூழல். ஆனால் எந்த துன்பச்சூழலும் துன்பம் என்கிற பாதிப்பை ஏற்படுத்தவே இல்லை. நானும் சும்மா தான் இருக்கிறேன், நீங்கள் நினைக்கிறீங்க நான் பேசிகிட்டே இருக்கேன். இட் இஸ் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் யுவர் ஓன் தாட்ஸ். நான் பேசலை, உங்களுடைய தேவைகள் இருக்கு இல்லையா மனசில், உங்களை அறியாமலேயே உங்களோட தேவைகள் இருக்குது. அன்பு செய்ய வேண்டும் என்று எல்லோருடமும் இருக்குது. ஆனால் ஹவு டு டூ இட், ஹவு டு லவ் தெரியல. அந்த எண்ணமும் எதிர்பார்ப்பும் இங்கு மோதி உங்களுடைய எண்ணமே பிரதிபலிக்குது வார்த்தைகளாக. உங்களுக்கு பிரதிபலிக்கின்ற அதே நேரத்தில் எனக்கும் கொஞ்சம் அதில் கிடைக்குது. உங்களுடைய தேவை, உங்களுடைய எதிர்பார்ப்பு, அது என்னுடைய தேவையாக, என்னுடைய எதிர்பார்ப்பாக மாறுகின்ற போது அதோடு ஒரு தொடர்பு. எதோடு?
அந்த முற்றறிவோடு இந்த சிற்றறிவுக்கு ஒரு தொடர்பு கிட்டியதும் முற்றறிவு அங்கிருந்து கொடுக்குது. இட்ஸ் நேச்சுரல் ஃப்ளோ. ஐ ஆம் ஆக்டிங் எஸ் எ மீடியா. மீடியா உங்களுக்கு தேவை அங்கே இருக்குது. இங்கே இருக்கிற அனைவருக்கும் என்னென்ன தேவையோ அங்கே இருக்குது. நீங்கள் தேவையை எதிர்பார்ப்போடு இருக்கிறீர்கள். அது கொடுக்குது த்ரூ திஸ் மீடியா. ஐ ஆம் ஆக்டிங் எஸ் ஏ மீடியா. அப்போ இங்கே ஒரு சங்கமம் நிகழுது. மீடியாவுக்கும் தேவைக்கு உட்பட்டவர்களுக்கும் கொடுக்கக்கூடியதற்கும் இடையில் முக்கடலும் சந்திப்பது போல திரிபுடிகள் இங்கே சந்திக்குது. வேண்டுபவர்கள், கொடுக்கக்கூடியவர்கள், த வே பாஸ், பாஸ் த்ரூ, பேசேஜ், பிரிட்ஜ். பிரிட்ஜிஸ் பிரிட்ஜ்னா என்ன? அதையும் இதையும் இணைக்குது, இதையும் அதையும் இணைக்குது. இட் இஸ் இன் பிரிட்ஜ். இப்போ எல்லாருக்கும் மகிழ்ச்சி, பிரிட்ஜுக்கும் மகிழ்ச்சி, கொடுத்தவனுக்கும் மகிழ்ச்சி, பெற்றவனுக்கும் மகிழ்ச்சி. மகிழ்ச்சி பற்றும், ஒரு சிரமம் இல்லை, பாடி பெயின் தெரியவே இல்லை. எவ்வளோ நேரம் கீழே உட்காந்துட்டு இருக்கீங்க? உங்களுக்கே தெரியலையே. மூணு மணி நேரம் கீழே உட்கார முடியுமா? சம்பளம் போட்டு அழகாக உட்காந்துட்ருக்கான். உங்கள் முகத்தை இப்போ பார்க்கும்போது எல்லாரிடம் ஒரு ஒரு கவர்ச்சி, ஒரு கவர்தல், ஒரு ஈர்ப்பு இருக்குது. இப்போ உங்கள் முகத்தில் 11:30 இல்லை, இப்போ இருக்கு ஒரு ஈர்ப்பு. இந்த ஈர்ப்பு எதனுடைய நிகழ்வு? சங்கமம், கம்யூனியன், கம்யூனியன் வித் காட், கம்யூனியன் வித் யுவர் ஓன் சுப்ரீம் பீயிங் த்ரூ திஸ் பேசேஜ். திஸ் இஸ் ஆக்டிங் அஸ் எ பேசேஜ், ஆக்டிங் அஸ் எ மீடியா. நவ் வி ஆர் லிங்க்டு வித் ஒன் அண்ட் த சேம். ஆனந்தமாக இருக்கு. இப்போ பசி இல்லை, பசி இருக்கா? இப்போ பாருங்க, இப்போ எல்லாத்திலையும் நிறுத்திட்டோன்னு வைங்க, பசி வந்துடும். அது இருக்கு, இட் இஸ் வெளிப்படலை. அது மாதிரி அன்பு இருக்கு, வெளிப்படலை. இப்போ அன்பு வெளிப்பட்டு போச்சு, பசி வெளிப்படலை. ஆகவே அன்பு செய்ய அன்பு சேவியர். அவர் சொன்னது போல, என் மதத்தை கை கொள்வீன், என் மதத்தை கை கொள்வீன். என்ன மதம்? ஊடு அன்பு செய்தல். உங்களுக்கு தொழில் இங்கே அன்பு செய்தல் கண்டீர்.